கமல்ஹாசன் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்கும் விக்ரம் திரைப்படத்தின் ட்ரெய்லர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. கமல்ஹாசனுடன் இணைந்து விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் நடிகர் சூர்யாவும் ஒரு முக்கிய கேரக்டரில் நடித்துள்ளார். கடந்த சில நாட்களாகவே இது குறித்த செய்திகள் பரவி வந்த நிலையில் ட்ரெய்லர் வெளியீட்டின் போது இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் அதை உறுதிப்படுத்தி பேசினார். அதனால் சூர்யாவின் ரசிகர்கள் ட்ரெய்லர் வெளியான பின்பு சூர்யா வரும் காட்சிகளை கண்டுபிடித்து சோசியல் மீடியாவில் வைரல் செய்து வருகின்றனர். மேலும் ட்ரெய்லரின் ஒரு காட்சியில் சூர்யாவின் முகம் காட்டப்படாமல் பின்பகுதி மட்டுமே காட்டப்படும். அதில் சூர்யாவின் வலது கையை சற்று உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் அது உலோக கை போன்று தெரிகிறது. இது நிச்சயம் ஏதோ ஒரு அடையாளமாக இருக்கலாம் என்று ரசிகர்கள் கூறி வருகின்றனர். இதன் மூலம் படத்தில் சூர்யா எந்த மாதிரியான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் என்ற எதிர்பார்ப்பு அனைவருக்கும் எழுந்துள்ளது. மேலும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூர்யா இரும்பு கை மாயாவி எனும் திரைப்படத்தில் நடிக்க இருப்பதாக சில மாதங்களுக்கு முன்பு செய்திகள் வெளியானது. ஒருவேளை விக்ரம் படத்தில் சூர்யா அந்த இரும்பு கை மாயாவி திரைப்படத்திற்கான லீடை கொடுப்பதற்காகத்தான் வருகிறாரோ என்கிற சந்தேகம் தற்போது எழுந்துள்ளது.